வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம சில வினாக்களுக்கு விடையை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஒன்று பாருங்கள், கோடை காலங்களில் வந்து மண்பானையில் உள்ள தண்ணி ஏன் குளிராக இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, இதில் வந்து மண்பானையில் என்னென்னா ஆயிரக்கணக்கான சிறிய துளைகள் உள்ளன. இத்துளைகளின் வழியாக நீரானது நீராவியாக வெளியேறுவதால் குளிர்ச்சியாக உள்ளது. சரியா? இரண்டு, நாதஸ்வரமும் புல்லாங்குழலும் காற்றை கொண்டு இசைக்கப்படும் இசைக்கருவிகளாகும். மூன்று பாருங்கள், 1772 ஸ்காட்லாந்து வேதியியலாளர் டேனியல் ரூதர்ஃபோர்டு தீங்கு விளைவிக்கும் காற்று ஒன்றை கண்டிருந்தால் தற்போது இது நைட்ரஜன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த காற்றை கண்டுபிடிச்ச யார்னா நமக்கு டேனியல் ரூதர்ஃபோர்டு. சரியா? நான்கு, அதிக உயரத்தில் மலைகளில் ஏறுபவர்களும் ஆழ்கடலில் நீந்துபவர்களும் ஆக்சிஜன் உருளைகளை பயன்படுத்துகிறார்கள். சரியா? ஐந்து, காற்றில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது என்பதை ஸ்காட்லாந்து வேதியியலாளர் ஜோசப் பிளாக் என்பவர் கண்டுபிடித்தார். ஆறு, ஒரு வளர்ந்த மரமானது ஒரு நபரால் வெளியேற்றப்படும் மூன்றில் ஒரு பங்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கிறது. மேலும் இது ஒரு நபருக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை அளிக்கிறது. எனவே ஒரு மனிதன் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜனை பெறுவதற்கு மூன்று மரங்கள் தேவை. இப்போ மூன்று மரம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜனை பெறலாம். அடுத்து ஏழு, தும்மல் மற்றும் இருமல் போன்ற செயல்களில் போது வாய் மற்றும் மூக்கை மூடுவதால் தீங்கு விளைவிக்கும் நோய்க்கிருமிகள் காற்றின் வழியே பிறருக்கு பரவாமல் தடுக்கும். தும்மல் இருமல் போடும்போது நம்ம என்ன செய்யணுமோ வாய் மூக்கை என்ன செய்யணும், மூடிவிடணும். எட்டு, சூரிய சக்தி அணுசக்தி நீர்மின் சக்தி அலையாற்றல் உயிரி எரிபொருட்கள். இயற்கை எரிவாயு புவி வெப்பசக்தி காற்றாற்றல் உயிரி எரிபொருள் கடல் ஆற்றல் மற்றும் ஹைட்ரஜன் வாயு போன்றவை ஆற்றலின் மாற்று ஆதாரங்கள் ஆகும். ஒன்பது, தமிழ் மொழியின் வளர்ச்சி குறித்து விவாதிப்பதற்காக உலகத்தமிழ் மாநாடுகள் மலேசியில் மூன்று முறை நடத்தப்பட்டன. பத்து, சிங்கப்பூரில் 1828 மாரியம்மன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அது தமிழர்களால் திராவிட கட்டட முறையில் கட்டப்பட்டது. மேலும் அக்கோவில் சிங்கப்பூர் தேசிய நினைவு சின்னமாக அரசிதழில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.